ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து கியர்ஸ்லேருந்து கியர் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, இன்டர்னல் கியர் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் பீனியன் கட்டர். இது ஏன் நாங்கள் மேலே பெருசாக எழுதியிருக்கோன்னா, இது வந்து ரிப்பீட்டட் ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்ப்போம். கியர் ஷேப்பிங், கியர் ஹாபிங், கியர் மில்லிங்னு மூணு பிரிச்சிருக்காங்க. இதில் மில்லிங்கில் வந்து இண்டெக்ஸிங்கிற கான்செப்ட் பயன்படுத்துவாங்க. கியர் ஹாபிங், கியர் ஷேப்பிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிங். கியர் அண்ட் கியர் ஷேப்பிங், கியர் ஹாப்பிங், கியர் மில்லிங் மூணுமே ஜென்ரேட்டிங் தான். நான் ஜெனரேட்டிவ் எதுன்னா கியர் ஷேவிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நான் ஜெனரேட்டிவ். இப்போ நம்ம டைப்ஸ்லேருந்து டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டைப்புக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சின்னது பார்த்துருவோம். சின்னது எதுனா கியர் ஷேப்பிங். இது வந்து ஒரு கியர் ஜென்ரேட்டிங் ப்ராசஸ். கியர் ஷேப்பிங் வந்து எப்படி பண்ணணுன்னா, போத் ரெசிப்ரோகேட்டிங் அப் அண்ட் டவுன் மோஷன் ஆஸ் வெல் அஸ் சர்க்குலர் மோஷன், இதன் வழியாகவும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கியர் வந்து ஜென்ரேட் பண்ணும். அப் தென் கியர் ஹாபிங். கியர் ஹாபிங்கில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இது வந்து பெஸ்ட் அக்யூரசி ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன். அது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இட் கேன் ப்ரொடியூஸ் அ ஹெலிக்கல் கியர். இது அதோடய ஸ்பெஷல் கீ. ஹெலிக்கல் கியரை ஷேப்பரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் கியர் ஹாபிங்கில் நம்ம வந்து ஹெலிக்கல் கியர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் கியர்ஸ் இதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கியர் ஹாப்பிங் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன், என்ன தான் மாஸ் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அதனால் இன்டர்னல் கியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்டர்னல் கியர்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் பீனியன் கட்டர்ஸ். ஆஸ் வெல் அஸ் மில்லிங் பார்ப்போம். மில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளானடரி மில்லிங்னு இருக்குது. பிளானடரி மில்லிங்னா என்னென்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பீஸ் ஸ்டேஷ்னரியாக இருக்கும், டூல் வந்து ரிவால்விங்கில் இருக்கும். அப்புறம் ஃப்ளாட் மில்லிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராடில் மில்லிங் வச்சு பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் பிளானடரி மில்லிங் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் த்ரெட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிச். அது வந்து எந்த மெத்தடில் பண்ணுவோம்னா பிளானடரி மில்லிங், அதாவது இன்டர்னல் த்ரெட்டும் சரி எக்ஸ்டர்னல் த்ரெட்டும் சரி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிச்சில் இருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து மில்லிங்கில் பிளானடரி மில்லிங் வச்சு பண்ணுவாங்க. பிளானடரி மில்லிங்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சன் இருக்குது, அந்த சன்னை சுற்றி நம்ம பிளானட் சுற்றுது பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். அது ஒர்க் பீஸ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும், டூல் மட்டும் ரொட்டேஷன்லேயே இருக்கும். அதுவும் அதனால தான் அது பேர் பிளானடரினு பேர் வச்சாங்க. அப்படின்னு ஹையர் அக்யூரசி படி பார்த்தோம்னா, எப்பயுமே நமக்கு தெரியும் ஹாபிங்க்கு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் அக்யூரசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேப்பரு, அப்புறம் இந்த ஷேப்பர். அப்படின்னா நமக்கு ஹாபிங்கு இருக்கிறதுலே அதிகம், அதுக்கப்புறம் மில்லிங்கு அதை விட கொஞ்சம் கம்மி. அப்புறம் ஷேப்பரில் பார்த்திங்கன்னா ரோட்டரி ஷேப்பருக்கு தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மி, ரிவால்விங் ஷேப்பருக்கு எப்பயுமே அதிகம். ஸோ ரோட்டரி, ரிவால்விங், மில்லிங் அண்ட் ஹாபிங், இதுதான் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் கியர் மேனுஃபேக்சரிங். தேங்க்யூ.